வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். திண்டுக்கல்லில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிரெட்லி பயிற்சி அளித்தார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் என்பிஆர் கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் மதுரை சூப்பர் ஜெயின்ட் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் கிரிக்கெட் அணிகள் மோதுகின்றன. இதில் பங்கு பெறும் அணிகளான மதுரை சூப்பர் ஜெயின்ட், திண்டுக்கல் டிராகன்ஸ், திருச்சி ரூபி வாரியர்ஸ், ஆல்பர்ட் டூட்டி பேட்ரியாட்ஸ் அணிகள் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிரெட்லி பயிற்சி அளித்தார். முன்னதாக என்பிஆர் கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரெட்லி மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சோகனூர் பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் டெங்கு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சோகனூர் கிராம எல்லையில் இருந்து புறப்பட்ட பேரணியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் துவங்கி வைத்தார். இதில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கொண்டு சென்றனர். ஓசூர் வனப்பகுதியில் மீட்கப்பட்ட குட்டி யானைக்கு முதுமலையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக தாயை பிரிந்த 11 மாத ஆண்குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர். அந்த குட்டி யானை இன்று முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த குட்டி யானைக்கு சிறு காயங்களை உள்ளதாலும் இதன் வால்பகுதி வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததால் முதுமலை மருத்துவர் விஜயராகவன் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். தற்போது அந்த குட்டி யானை நல்ல ஆரோக்கியமாக உள்ளது. மணல் குவாரியில் போலி நம்பர் பிளேட் கொண்ட லாரிகள் மணல் அள்ளி செல்வதை தடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இயங்கி வந்த மணல் குவாரிகளை தற்போது அரசே ஏற்று நடத்தி வருகிறது. இந்த குவாரிகளிலிருந்து மணல் எடுக்க இணையதள பதிவு முறை நடைமுறைக்கு வந்த நிலையில் சில லாரி உரிமையாளர்கள் ஆன்லைன் பதிவு செய்து பின்னர் லாரியின் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கொண்டு மணல் அள்ளுவதால் இதர லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மாநில தலைவர் செல்லராஜாமணி தலைமையில் திருச்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசு மணல் குவாரிகள் திட்ட இயக்குனர் அருண் தம்புராஜிடம் மனு அளித்தனர். ஊட்டியில் சமூக சேவகர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் அமைப்பு சார்பாக கலைத்துறை மற்றும் சமூக சேவைகள் செய்து வருபவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு தன்னார்வ சமூக சேவை செய்து வருபவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் கின்னஸ் சாதனை செய்ய உள்ள சென்னையைச் சேர்ந்த பரதநாட்டிய மாணவி பவானிக்கு விருது வழங்கப்பட்டது. பரதநாட்டியத்தில் சிவனின் தாண்டவத்தை குறிக்கும் விதமாக 105 முத்திரைகளை 5 நிமிடம் 20 நொடிகளில் செய்து சாதனை செய்ய உள்ளார் பவானி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.